கமலத்தில் தோன்றிய கஞ்சன். பத்மகற்பத்தின் தொடக்கத்தில் எங்கும் பரவி நின்ற பிரளய வெள்ளத்திலே மாதவன் ஆயிரம் தலை படைத்த ஆதிசேஷன் மீது துயிலுறும்போது பிரம்மன் அவரை கண்டு அருகில் நெருங்கி எழுப்பினார். நீரிலே சயனம் கொண்டுள்ள நீ யாரப்பா என்று மாதவனை கேட்டார். என்னை தெரியவில்லையா? இந்த வையகம் முழுவதையும் சகல ஜீவராசிகளுடன் படைப்பவன் யானன்றோ என்று பதிலளித்தார் மாதவன். என்ன, நீயா அவ்வுலகினை படைத்தவன்? நானன்றோ படைக்கும் பிரம்மன்? இவ்விதம் இருக்க நீ எவ்வாறு முதல்வனாக கூறிக்கொள்வாய் என்று கேட்டார் பிரம்மன். உலகை படைக்கும் பிரம்மன் நீ என்றால் உன் உதிரத்தால் ஈரேழு லோகங்களையும் காட்ட முடியுமா என கேட்டார் விஷ்ணு. என் வாய் வழியாக சென்று உலகங்களை கண்டு மீண்டு வா என்று பிரம்மன் சொல்லவும் விஷ்ணு அவருடைய வாய் வழியாக அவர் வயிற்றை அடைந்தார். அங்கே ஆயிரம் ஆண்டுகள் சுற்றி சகல புவனங்களையும் கண்டு திருப்தியுற்றவராய் மீண்டும் வெளிப்பட்டார். உன் சந்தேகம் தீர்ந்ததல்லவா? என்னை போல் படைப்பவன் என்று நீ கூறிக்கொள்வதனால் இம்மாதிரி உன் வயிற்றிலும் சகல லோகங்களையும் காட்ட முடியுமா என்று கேட்டார் நான்முகன். எவ்வாறு உன் உதரத்தில் அண்டஜராச்சரங்களையும் சகல ஜீவராசிகளுடன் காட்டினாயோ அவ்வாறே நானும் உனக்கு காட்டுகிறேன், என் வாய் வழியாக செல்லலாம் என்றார் மாதவன். அவ்வாறே பிரம்மன் விஷ்ணுவின் வாய் வழியாக அவர் வயிற்றை அடைந்து அங்கே சகல புவனங்களையும் கண்டார். ஆயிரம் ஆண்டுகள் சுற்றி அனைத்தையும் கண்டுகளித்து திரும்ப எண்ணியவராய் மேல் நோக்கி புறப்பட்டார். பிரம்மன் வெளிப்பட மேல் நோக்கி புறப்படுகிறார் என்பதை உணர்ந்ததும் மாயவன் அவர் வெளிப்படாதிருக்க வழிகள் எல்லாவற்றையும் சுருக்கி வழியில்லாது செய்துவிட்டார். மாதவன் வயிற்றிலே சுற்றி சுற்றி வந்தாரே தவிர வெளியே செல்லும் வழியை அவரால் காண முடியவில்லை. பரபரப்போடு இங்கும் அங்கும் ஓடினார். அகப்பட்ட இடங்களிலெல்லாம் நுழைந்து பார்த்தார். அவர் முயற்சி பலிக்கவில்லை. வெளியே செல்லும் வழியை அவரால் அடைய முடியவில்லை. சுற்றி சுற்றி களைத்து விட்டார். வெளியே வர முடியாது தவியாய் தவித்து கொண்டிருக்கையில் மாதவனுடைய துப்புல் குழியிலிருந்து தாமரை மலரின் தண்டை கண்டார். அதன் வழியாக செல்லலாம் என்று உடலையும் அணுவாக குறுக்கிக் கொண்டு தாமரை தண்டின் நடுவே புகுந்து அதன் வழியாக மேலே ஏறி வந்தார். மேலே வந்ததும் மொட்டின் மீது வெளிப்பட்டு மலரின் மீது அமர்ந்தார். அந்த சமயத்தில் கங்கையும் பிறையும் சூடிய ஈசன் வெந்நீர் பூசிய உடலோடு கையிலே தீ ஜுவாலை கக்கும் சூலம் ஏந்தி அவர் முன்பு தோன்றினார். தம் முன் நிற்பது ஈசன் என்பதை உணராது பிரம்மன் அவரை நோக்கி, என் வயிற்றிலே நுழைந்து ஆயிரம் ஆண்டுகள் அண்டச்சராச்சரங்களையும் கண்டு மீண்டாய். அவ்வாறே உன் வயிற்றிலும் நான் சென்று ஆயிரம் ஆண்டுகள் சகல புவனங்களையும் கண்டு திரும்பும் போது வெளிவர முடியாது, வழிகளை மறைத்தது மட்டுமின்றி இப்போது என் முன்பு புதிய தோற்றத்துடன் வந்து நிற்கின்றாய். இவ்விதம் எனக்கு நீ துன்பம் இழைப்பது ஏன், சொல் என்று கேட்டார். அப்போது மாதவன் பிரம்மனை பார்த்து, என் வயிற்றினுள்ளே சென்ற நீ வெளிப்படும் வகை அறியாது, திண்டாடியதற்கு இந்த புருஷன் காரணமல்ல. உன் பெருமையை காணவே நான் தான் அவ்விதம் வழிகளை அடைத்தேன். உனக்கு துன்பம் விளைவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் செயல்படவில்லை. மேலும் உன்னை என் மகனாக கமலத்தில் இருத்தி கொள்ளவே அவ்வாறு செய்தேன் என்றார். அப்படியானால் பத்து கைகளும் அழல்விழி நுதலும் கொண்டு மதியும் அரவமும் புனைந்து நிற்கும் இந்த புருஷன் யார் என்று கேட்டார் பிரம்மன். இப்புருஷனை நீ அறியாயோ? இவருக்கு நிகர் இவரே. இவரை தவிர வேறு தலைவன் இல்லை. சகல ஜீவராசிகளுக்கும் இவரே உயிராக விளங்குகின்றார் என்றார் விஷ்ணு. அது எவ்வாறு? என்னையும் உன்னையும் தவிர இன்னொரு தெய்வம் இருக்கிறதா என்று கேட்டார் பிரம்மன். மாயையால் சூழப்பட்டுள்ள அவரால் ஈசனை உணர முடியவில்லை. அழிந்திடா பொருளாய், அகண்டமாய், ஒன்றாய், ஆதியாய், அமலமாய், வேதங்களும் அறிய முடியாத பரஞ்சுடராய், வெண் கீற்று குழந்தை, வெண் மதியும் புனைந்த குழகனை,
அஞ்ஞானமேலிட்ட காரணத்தால் நீ அறியாது இவ்வாறு கூறுகின்றாய். எம்பெருமானுடைய திருவுளத்தின் காரணமாக ஆதியில் நீரிலே அண்டம் வந்து தோன்றி ஆயிரம் ஆண்டு அலைந்தும் பெருகாதிருக்க அவர் ஏவலால் அதனுள் நான் புகுந்து அதற்கு உயிரளிக்க அண்டம் பிளந்தது. கீழே மண்ணும் மேலே ஆகாயமும் கிடந்த அண்டத்தில் இப்பெருமான் அருளால் நீ ஜனகர் முதலான ஐவரை முதலில் படைத்து பின்னர் சிருஷ்டியை விஸ்தரித்தாய். ஒவ்வொரு கற்பத்திலும் இவ்வாறு நீ மாயையால் மயங்கி அலைய ஈசன் உன் மயக்கம் தீர அழற்சுடராக தோன்றி அருளுகிறார். ஆகவே இனியாவது ஈசனை நன்கு உணர்ந்து இவரை தொழுது அருள் பெறுவாய் என்றார் மாதவன். இவ்வாறு நாராயணன் கூறவும் பிரம்மனுடைய மயக்கம் நீங்கி ஈசனே அனைவருக்கும் முதல்வன் என்பதை உணர்ந்தார். இரு கைகளையும் கூப்பி ஈசனுக்கு அஞ்சலி செய்து அவர் தாள் பணிந்து எழுந்தார். அவர் கண்களில் நீர் பெருக்கெடுத்தது. உள்ளத்திலே பக்தி நிறைந்தது. மாதவனும் மலரோனும் எம்பெருமானை குறித்து பக்தியோடு தோத்திரம் செய்யலானார்கள். நினைப்புமாய் மறப்புமாகி நினைவினுக்கு எட்டாதொன்றாய் அனைத்துமாய் நின்றாய் போற்றி அருமறை கொழுந்தே போற்றி கனைத்து வண்டு மிரவில்லும் கடுக்கையங் கண்ணியோடு புனிற்று வெண்திங்கட்கண்ணி புனைந்த செஞ்சடையாய் போற்றி நள்ளிரு பிழம்பு மேயு நாகிலன் திங்கள் நோக்கி புள்ளிமான் பிள்ளை துள்ளும் புனைமலர் கலர் கரத்தாய் போற்றி உள்ளொடு புறமாய் எங்கும் உறைந்த அருள் இறைவா போற்றி வெள்ளியம் பொறுப்பில் வாழும் விமலனே போற்றி போற்றி பொறுப்பு வில் குழைய வாங்கி பிரம் எரி மடுத்தாய் போற்றி மறுக்கமல் குமுத செவ்வாய் மலைமகள் கொழுந்தே போற்றி நெருப்பு உருவெடுத்த முன்னர் நெடு விசும்புருவி நின்ற அரும் பெருங்கடலே போற்றி அமலமே போற்றி போற்றி கடையுகம் அதனில் தோன்றும் அண்டங்கள் கழிய உண்டு சுடலையில் நடித்தாய் போற்றி சுடர் ஒளி பிழம்பே போற்றி விஷ அரவு அணிந்தாய் போற்றி மெய் உணர்வு எய்தி நின்ற அடியவர்க்கு அருள்வாய் போற்றி அன்னலே போற்றி போற்றி கூற்று உயிர் குடித்த பைம்பொன் குறை கழல் தானோய் போற்றி ஏற்று உயர் கொடியாய் போற்றி எட்டி ஈடிலா முதலே போற்றி ஆற்றரும் தவத்தின் மிக்கோர் அறிந்துணர் பொருளே போற்றி ஊற்று தேன் கொன்றை வேணி ஒருவனே போற்றி போற்றி. இவ்வாறு இருவரும் கொன்றை வேணியனை உளம் கனிந்து உருகி துதிக்கவும் அதனால் மகிழ்ச்சியுற்ற அவர், அன்பர்களே, உங்கள் தோத்திரங்களால் மகிழ்வெய்தியுள்ளேன், விரும்புவதை கேளுங்கள் என்று தெரிவித்தார். ஐயனே, தங்களிடம் பக்தி கொண்டுள்ள எங்களுக்கு வேறொரு தேவையும் இல்லை. என்றும் தாங்கள் எங்கள் நெஞ்சங்களில் இருந்து வர வேண்டும் என்றும் இருவரும் பிரார்த்தித்தனர். அவ்வாறே அவர்களுடைய நெஞ்சத்தே என்றும் வீற்றிருப்பதாக அருளிய ஈசன் பிரம்மனை நோக்கி, செங்கமல துறைவோனே, நீ எம் புதல்வன், உனக்கு குற்றமின்றி உயர்ந்த ஞானம் அருளினேன் என்று அனுக்கிரகித்து அங்கிருந்து மறைந்தார்.